ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை வந்து ஷேர் பண்ண போறேன். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து துபாய் போகணும், அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த வீடியோவும். ப்ளஸ் வந்து நம்மளுடைய வீடியோஸில் வந்து நிறைய வீடியோஸில் வந்து இயற்கை சார்ந்த காட்சிகள் வந்து நிறைய வீடியோஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று தான் இன்னொன்று இருக்க போகுது. ஓகே, ஃபஸ்ட் விஷயத்த ஷேர் பண்ணிடுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி வந்து யூஏஇ போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் வந்து தனி வீடியோவாக நான் வந்து சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இதுதான் இது. எப்படி வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து என்னென்ன ப்ரொசீஜர் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து இப்போ அங்கேருந்து வந்து விசிட் விசா, இல்லை விசிட் விசா கிடையாது, இந்த மாதிரி ரெசிடென்ஸ் விசா வந்து இப்போ ஒரு இங்கே அங்கேருந்து யூஏஇலேருந்து இங்கே வந்திருப்போம். ரெசிடென்ஸ் விசா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரெசிடென்ஸ் விசா வந்து எடுப்பாங்க. எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து ரெனியூவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ரெனியூவல் வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து இங்கே நம்ம வந்து வரும்போது 6 மாதம் மட்டும்தான் நம்ம வந்து இங்கே இருக்க முடியும். 6 மாதத்துக்கு மேலே நம்மளுடைய அந்த விசா வந்து கேன்சல் ஆயிடும். ஆனால் இப்போ இந்த கொரோனா ப்ராப்ளம்னால நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 மாதத்துக்கு மேலேயே வந்து நிறைய பேர் இங்கே வந்து இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பெரிய ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் தான் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து யூஏஇலேருந்து இப்போ இங்கே வந்து ரெசிடென்ஸ் விசா இருக்கிறவங்க நம்ம வந்து ஊருக்கு போக முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க நிறைய மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு ஹாப்பி நியூஸ் தான் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃப்ளைட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்றைக்கு ஒரு ஃப்ளைட்டு ஜூலை 12 ஒன்று விட்டுருக்காங்க. ஜூலை 12 பார்த்திங்கன்னா அபுதாபிக்கு போகுது. அது வந்து திருச்சி டு அபுதாபி. அதுக்கப்புறம் வந்து சென்னையிலையும் வந்து விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி வந்து ஷார்ஜா போகுது, திருச்சி டு ஷார்ஜா. அந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா திருச்சி டு ஷார்ஜா வந்து போகுது. அந்த ஃப்ளைட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபுல்லாகிடுச்சு. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் வந்த 1 ஹவர்லேயே வந்து ஃபுல்லாகிடுச்சு. அதில் வந்து நாங்கள் புக் பண்ணலான்னு நினச்சோம், எங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படி, அடுத்த ஃப்ளைட்டுக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, இதை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நான் அதனுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அங்கே யூஏஇல இருக்கு இல்லையா, அங்கே வந்து நம்ம வந்து டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட்டு காப்பி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய எமிரேட்ஸ் ஐடி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய நேம்ஸு, எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ரூவ்ட் ஆகுது. அதை வச்சுட்டு நம்ம வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணணும். டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய ப்ரொசீஜர் வந்துருச்சு. அந்த ஆன்லைனில் புக் பண்ணுறோம் இல்லையா, ஐசின்னு சொல்கிறாங்க. அந்த புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, அது வந்து 21 நாள் மட்டும்தான் அதனுடைய வேலிடிட்டி. நான் வந்து லாஸ்ட் மந்த்தே வந்து டிக்கெட் அந்த ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன். அந்த ஆன்லைனில் பண்ணதுக்கப்புறம் அது வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 21 நாள் மட்டும்தான் அதனுடைய வேலிடிட்டி. இப்போ வந்து அந்த 21 நாள் எனக்கு வந்து வேலிடிட்டி முடிஞ்சிட்டதுனால எனக்கு வந்து நான் திரும்பவும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து திரும்பவும் நான் அப்ளை பண்ணி, அது இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு தான் சொல்லணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 21 நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதனுடைய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 21 நாளுக்குள்ளே நமக்கு வந்து ஃப்ளைட்டு கிடைக்கணும், டிக்கெட் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும். ஏன்னா வந்து சப்போஸ் நமக்கு வந்து 21 நாளைக்கு முன்னே உள்ளாரையே நமக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா, அந்த 21 நாள் வேலிடிட்டி வந்து முடிஞ்சு போயிடும். திரும்ப வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அடுத்து வந்து டிக்கெட் புக் பண்ணணும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 விஷயமும் வந்து அங்கேருந்து நம்ம வந்து ஹஸ்பண்ட் வந்து பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம், நம்ம இங்கேருந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவங்க சொன்ன ரூல்ஸ் எல்லாமே இது. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இங்கே வந்து கோவிட் டெஸ்ட் வந்து எடுக்கணும் கண்டிப்பாக. அதில் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே திருச்சியில் எந்த ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா, கியாபே மருத்துவக் கல்லூரி இருக்குது இல்லையா, அங்கே வந்து இந்த கோவிட் டெஸ்ட் வந்து கொரோனா டெஸ்ட் வந்து எடுக்கணும். அதுவும் 96 ஹவர்ஸ்குள்ளார இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து 1 வீக் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து மென்ஷன் பண்ணணும், அதுலேயே நம்ம வந்து சொல்லி தான் எடுக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, 96 மணி நேரத்துக்குள்ளே அந்த டெஸ்ட்டு பேப்பர் நம்மளுடைய கையில் இருக்கணும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் வந்து 23ஆம் தேதி ஃப்ளைட்டு ஏறுறீங்க அப்படின்னா, நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 22ஆம் தேதியெல்லாம் நம்ம கையில் வந்து நம்மளுடைய கொரோனாவோட டெஸ்ட்டு வந்து நம்ம கையில் இருக்கணும்.
சரிங்களா, அது இருந்தால் தான் அந்த பேப்பரை வந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டில் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ளைட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா, அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் இருக்கிறது வந்து திருச்சி, திருச்சி டு ஷார்ஜா தான் இப்போதைக்கு வந்து ஃப்ளைட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் 23ஆம் தேதி ஃப்ளைட் வந்து டிக்கெட் எல்லாமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்றதுனால இப்போதைக்கு 23ஆம் தேதி போக முடியல. அடுத்து எப்போ போடுறானோ அப்போ வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நம்ம வந்து டிக்கெட் ஃபஸ்ட்டு புக் பண்ணிடணும். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் நிறைய மக்கள் இங்கே இருக்கிறதுனால நம்ம வந்து சீக்கிரம் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையால் நம்ம வந்து சீக்கிரம் வந்து ஃப்ளைட்டை வந்து பார்த்துட்டு நம்ம வந்து டிக்கெட் புக் பண்ணிடணும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் 3 நாளைக்கு ஒருக்க நமக்கு வந்து யூஏக்கு வந்து ஃப்ளைட்டு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அங்கன்றப்போ கொஞ்சம் ஈஸியாக டிக்கெட் கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் கூட பார்த்தீங்கன்னா அங்கே தான் போயிட்டு ஏறலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சப்போஸ் திருச்சியில் கிடைக்கல அப்படின்னா கோயம்புத்தூரில் தான் போயிட்டு அங்கே வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு பார்ப்போம். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம வந்து திருச்சி இல்லை வேறு மாவட்டத்துலேருந்து நம்ம வந்து இங்கே ஊருக்கு போயிட்டு நான் வந்து கோயம்புத்தூரில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ பாஸ் வந்து அப்ளை பண்ணணும். இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு நான் இந்த மாதிரி ஏர்போர்ட் போகணும், ஏர்போர்ட்லேருந்து நான் இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன், எனக்கு வந்து இ பாஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய உண்மையான ரீசனை சொல்லி தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து இ பாஸ் வாங்கணும். அதை வந்து நம்ம கையில் வச்சுக்கணும். அடுத்து வந்து கோவிட் டெஸ்ட்டோட அந்த கொரோனாவோட டெஸ்ட் பேப்பர் வந்து கையில் வச்சுக்கணும். இந்த பேப்பர் ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியமானது. இது ரெண்டுமே கையில் வச்சுட்டு நம்ம வந்து ஏர்போர்ட் போகணும். இது வந்து மெயினான ப்ராசஸ். இதுதான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும், அடுத்து டிக்கெட் புக் பண்ணணும், அடுத்து வந்து கோவிட் டெஸ்ட் வந்து 2 நாளைக்குள்ளார நம்மளுடைய கையில் அந்த பேப்பர் இருக்கணும். அடுத்து வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரே மாவட்டத்துக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இ பாஸ் தேவையில்லை. மாவட்டத்தை விட்டு அடுத்த மாவட்டத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இ பாஸ் தேவை. சரிங்களா, இந்த 4 விஷயம் கண்டி ரொம்ப முக்கியமானது. ஓகே, அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் போயிட்டு நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்கனாவே போதும். சரிங்களா, ஓகே. இப்போது 1 முடிஞ்சிருச்சு. நான் வந்து டிக்கெட் புக் பண்ண உடனே நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, ரொம்ப டிக்கெட் விட்டு ஃப்ளைட்டு விட்டுட்டாங்கன்னு உடனே பயங்கர ஹாப்பி. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் டிக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பயங்கர ஹாப்பியாக இருவேன். நான் எப்போ போகிறேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே. அடுத்து 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து கிராமத்தில் வந்து ஆடு வந்து இடை போடுவாங்க, ஆட்டு இடைன்னுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயல் பெரிய வயல் இருக்கும், அதில் வந்து ஒரு 200, 300, 500 ஆடுகள் வந்து இந்த செம்மறி ஆடு இருக்கும் இல்லையா, அந்த ஆடுகளை வந்து மறித்து ஒரே வயலில் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு வயலுக்கு தகுந்த மாதிரி அந்த வயல்காரவங்க வந்து பேசிப்பாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆட்டடை எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு வந்து அதனுடைய எச்சம் போடும் இல்லையா, ஆட்டுப்புழுக்கன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஆட்டோட எச்சம் வந்து அந்த மண்ணுக்கு வந்து உரமாக மாறும். அதனால் அதனுடைய யூரினும் சரி, அதனுடைய நீரும் ப்ளஸ் அதனுடைய ஆட்டாம் புழுக்கன்னு சொல்லுவாங்க, அதுவும் வந்து நான் நம்மளுடைய மண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப உரம். அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அதை வந்து ப்ராசஸ் வந்து மாற்றி மாற்றி பண்ணுவாங்க. இப்போ தண்ணி விட்டதுக்கப்புறம் ஏறு விழுதாக அப்படின்னா அது வந்து அப்படியே ரொட்டேட் ஆகி நமக்கு வந்து நம்மளுடைய மண் வளம் வந்து அதிகமாக கிடைக்குன்றதுக்காக இந்த மாதிரி கிராமங்களில் வந்து ஆட்டிடை வந்து போடுவாங்க. அந்த ஆட்டிடையில் போய் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து மெயினாக வந்து அந்த குட்டி குட்டி ஆடு இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு அந்த கூடாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கூடாரத்தை போய் எப்படி செய்கிறாங்க, அவங்க எப்படி வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ போயிட்டு பார்க்கலாம். சரிங்களா, வாங்க போகலாம். பாய். இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த இடம் தான் பாருங்க. இது எல்லாமே அவங்க வீடானே, எல்லாமே வீடு.
இந்த கூட்டல தான் தயார் பண்ணி அந்த மாதிரி அதெல்லாம் உள்ள தங்கி இருக்காங்க எல்லாமே லேடிஸ் தங்கி இருக்காங்க பாத்துருக்கீங்க இது வந்து பணம் இது வந்து எல்லாமே வந்து பணமட்டையில தான் சேரிங்க இது எப்படி பண்ணியிருக்கீங்க இந்த பணமட்டைய ஒரு மட்டை முழு மட்டை முழு மட்டைய வெட்டி ரெண்ட வெட்டிறோம் ரெண்டா கழிச்சி திருப்பி சரி செஞ்சி இத கட்டுது கட்டி பாடங்க இந்த கட்டு சரி சரி இதே மாதிரி எல்லாமே பண்ணனும் எல்லாமே சொல்றது ஒரே மட்டை சரி சரி இதுல முள்ள இருக்குமே அதெல்லாம் எடுத்துறணும் எடுத்துட்டு இத இலக்கறது இலக்கிட்டு இத ஒரு மட்டை ஓடு ரெண்டு மட்டை சூப்பர் இப்போ என்ன பண்ணுவீங்க அடுத்து இந்த மாதிரி குச்சி வச்சிருக்கீங்களா இது எல்லாமே மூங்கில் தானா எதுவுமே கயிறு கிடையாது மறுபடியும் வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டீங்க எல்லாமே நோய் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே மாதிரி ஆட்டுக்குட்டி அணைக்கிறதுக்கு வெயில் காலத்துல வந்து நல்லா கூலிங்காவும் இருக்கு மழை காலத்துல பாத்தீங்கன்னா கனகனப்பாவும் இருக்கு ரெண்டு பேரும் மாற்றம் போடுறதுல வந்து சிலது வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுதான் காந்தம்னா காந்தலோட இருக்கு இது வந்து ரெண்டு மாதத்துக்கு மாற்றி கொடுக்கும் வெயில் காலத்துல கூலிங்கா இருக்கு மழை காலத்துல பாத்தீங்கன்னா அதே கதகதப்பா இருக்கும் இதுல ஆடு அடைப்பீங்க அதுக்குள்ளேயே ஆட்டுக்குட்டி அடைச்சிக்கிறோம் இதுலயே மனுஷனும் தங்கிக்கிறாள் எல்லாமே என்ன லேடிஸ் எல்லாம் அதெல்லாம் தங்கிக்கிறாங்க இதே மாதிரி புதுசா வச்சு அந்த பாருங்க போட்டு அது மாதிரி சமையல் கட்டு ஒன்னு குடி இருக்குது காய்த்த போடுங்கப்பா அந்த கொட்டை போடுறோம் உள்ள ஒருத்தர் இருக்காரா உள்ள ஒருத்தர் கொண்டு விட்டு அதனால சரி சரி பாருங்க நம்மளும் மாடி வீடுல வந்து கட்டி இருக்கிறோம் லட்சக்கணக்கில் நீங்க பணம் போட்டு கட்டுற வீட்டு காட்டி இதுல இருக்கிற சுகம் வேற நீங்க வந்து வேற ஊர்ல இருந்து இங்க வந்து தங்கி ராம்நாடு ராம்நாடு ஆடு நிக்குது இது எல்லாராலையும் பண்ண முடியாது அண்ணன் தான் வந்து இங்க வந்து கூட்டிட்டு வந்தாங்க அண்ணன் ஒரு சேனல் வச்சிருக்காங்க அவங்க அண்ணன் சேனல் நேம் சொல்லுங்க ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து லவ்லி ஷெஃப்னு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன் குக்கிங் சேனல் தான் எப்படி பண்றேன்னு பாருங்க என்னோட சேனல்லையும் ஓகேங்களா சேனல் நேம் லவ்லி ஷெஃப் தேங்க் யூ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் அவங்களோட சேனலோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா எனக்கு தெரியல அண்ணனோட வீட்டு பக்கத்தில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க எனக்கு ரெண்டு நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க வந்து இவங்களோட எப்படி அவங்க வாழ்வாதாரம் இருக்குது அப்படின்னு எடுங்க அப்படின்னாங்க சரி அதனால தான் நான் வந்தேன் சரி இப்போ அவங்க எப்படி கட்டுறாங்கன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வீடை போய் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அவங்க கட்டுறாங்க பாருங்க நம்மளாம் பாருங்க லட்சக்கணக்கில் போட்டு வீடு கட்டி இருக்கோம் ஆனா இவங்க எத்தனூண்டுல இருக்காங்க இங்க பாருங்க உள்ள பாருங்களேன் உள்ள ஓடிடுச்சு
அங்க ஓடிடுச்சு. இது வந்து ஆடு. எங்க நிறைய ஆடு இருக்கு. இது ஒரு ஆடு மட்டும் நிக்குது. வாங்க வீட்டை போய் பார்த்துட்டு. உங்க வீட்ல பார்த்தா அவங்க கிட்ட சும்மா பேசுங்க. கோழியும் வளக்குறாங்க. பரவாயில்லை. இது எல்லாமே பழசாயிட்டதுனால அதா இருக்கோ. என்ன? ஆமா இப்ப பழசாயிடுச்சு. பழசாயிட்டதுனால இது வந்து வேற மாத்துறாங்க. இதுலயே வந்து ஆட்டுக்குட்டியும் அடைச்சுக்கிறாங்க. தேவைன்றப்போ நமக்கு வந்து பாருங்களேன் மேலே வந்து வீடு கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்க எவ்வளோ கோழி வளர்க்குறாங்க பாருங்களேன். கோழிடா எவ்வளோ கோழி வளர்க்குறாங்க பாருங்க. ஒரு நாலஞ்சு குடும்பமா வந்துருவாங்க. ஒரு நாலஞ்சு குடும்பமா வந்துருவாங்க. நாலஞ்சு குடும்பமா இருந்தாதான் ஒரு சேஃப்டி சேஃப்டியா இருப்பாங்க. நாலஞ்சு குடும்பமா ஒரு ஒற்றுமையா இருந்தா அவங்க தனியா இருப்பாங்க. இங்க பாருங்க இது வந்து ஒரு கட்டில் போட்டு மேல வந்து ஒரு கூடாரம் வெளியில வந்து அதுக்காக என்ன 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 வீட்டுக்குள்ள போவோம். அண்ணே வாங்கினே போவோம். உங்கள் வீட்டை பார்க்க வந்திருக்கோம் நாங்கள். பாருங்க பாருங்க வீட்டுக்குள்ள போவோம். கீழே ஆ போட்டுடுங்க. லைட்டெல்லாம் இருக்கா? வா பரவாயில்ல. இங்க பாருங்களே வீடு. நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ரூம் வச்சிருப்போம். இவங்க எல்லாமே ட்ரெஸ்ஸிங் டேபிள்ல இருந்து எல்லாமே இங்க பாருங்க சுத்தியிலும் அந்த கட்டை கட்டி இருக்காங்க. இங்கிட்ட எல்லாம் துணி ஒரு கட்டில் ஒரு கட்டில் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதான் திங்ஸ். வேற எதுவும் இல்லை. மேல வந்து அந்த கூரை ஓலை கூட இருக்கும் இல்லையா, அது கீழே குனிஞ்சுதான் போகணும். துள்ளி உண்டு கதவு. சூப்பர். இது வந்து சமையல் கட்டா? அடுப்பு வச்சு இங்க பாருங்க அடுப்பு. சூப்பர். நம் ஒன்றும் பயம்லாம் எதுவும் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இப்போ அடுப்பு எரிக்கிறதுனால சுற்றிலும் நமக்கு வந்து மேலே கூடாரம் அது ஒன்றும் பிடிச்சிடும். ஒன்றும் பயம்லாம் கிடையாது. நம்மளும் கொஞ்சம் கவனம் கவனமாக இருக்கணும். அப்படியா? காலை சாப்பாடு எல்லாமே சமைச்சிருவீங்க. சமைச்சு அவங்க சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. காலை சாப்பாடு எப்பவும் சாதம் தான் சாப்பிடுவாங்க. சாதம் நீராரம் 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 சாப்பிட்டு போயிருவாங்க. காலையில எத்தனை மணிக்கு ஆடு ஓட்டிட்டு போவாங்க? 8 மணிக்கு சாப்பிடுவாங்க. 9 மணிக்கு ஆடு ஓட்டுவாங்க. மதியான சாப்பாடு? மதியான சாப்பாடு டிபன்ல கொடுத்துறோம். பழைய தான் கொடுத்துறோம். பழசு தான் கொடுப்பீங்க. உங்களுக்கு பழசு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். சாப்பிட்ட மாதிரி இருக்கும். நைட் சாப்பாடு தான். இன்னைக்கு நான் டிபன் போடுவோம். எப்படி இப்படி கரண்ட் ஃபேன் எல்லாம் இல்லாம எப்படி இருக்க முடியுதா? இருந்து பழகி போச்சு. இயற்கை காத்துல இருந்து பழகி போச்சு. அதனாலதான் அவங்க ஹெல்த்தியா இருக்காங்க. இப்ப இருக்க ஒரு காய்ச்ச லைட்டே இப்ப சமயத்துலதான் எங்களுக்கு கிடைச்சிச்சு. அதுக்கு மேலாம் விளக்கு அரிக்கன்று அதை வச்சு மண்ணெண்ணை வாங்கி வச்சு பொருத்தி வச்சுக்கிறோம். லந்தர் லந்தர் இப்ப சமயத்துல இப்ப மழை பெஞ்சிச்சுன்னா தண்ணி வந்து நிறைய இப்ப கொஞ்சம் மழைக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப நிறைய மழை இருக்கிறப்ப நிறைய மழை வந்துச்சுன்னா அந்த சுத்தி வர மண்ணு வச்சு அணைச்சு வச்சுக்கோ. அந்த வச்சிருக்கோம்ல இது மாதிரி மண்ணு வச்சு சுத்தி வர அணைச்சு வச்சு எதுவும் பூச்சி புள்ளு வராம அப்படியே வச்சுக்கிருவோம். தண்ணி வராம வச்சுக்கிருவோம். சாணி போட்டு மொழி வச்சுக்கிறோம். சாணி போட்டு மொழிவிருவீங்க. மொழிவிருவோம். அவங்க வந்து ஆடு ஓட்டிட்டு போயிருவாங்க. நீங்களும் போயிருவீங்களா? எங்க போக மாட்டோம். நாங்க சமைச்சு போறதும் சரி. எங்களுக்கு வீட்டுல மூணு நேரம் அவங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்டு இருப்பாங்க. சரி சரி. அவங்க ஆடு ஓட்டி போயிருவாங்க. நைட்ல அவங்க வயலுங்க எல்லாம் எங்க பசங்க எல்லாம் இங்கேதான் இருக்காங்க. பசங்க எல்லாம் படிச்சுட்டு வீட்டுல இங்கேதான் படிக்கிறாங்க. இல்ல வேற ஊரு. ஆனா நீங்க மட்டும் இங்க இருக்கீங்க. எப்ப ஊருக்கு போவீங்க? ஏதாவது விசேஷம் போவோம். ஏதாவது வேலையா இருந்தா அடிக்கடி போயிட்டு போயிட்டு வந்து. அப்ப ஆடு எல்லாம் மத்தவங்க பாத்துக்குவாங்க? ஒருத்தர் போனா ஒருத்தர் இருக்கும்ல. என்ன ஒரு வருஷத்துல ஒரு மூணு மாசம்
ஆறு மாசம் கழிச்சு அப்படி வெளில போயிட்டு இடம் பெயர்த்து நகர்ந்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. எங்க இங்க மேய்ச்சல் இல்ல, இங்க பட்டிப்படம் இல்ல, மேய்ச்சல் இல்ல, அடுத்த ஊர்ல மழை பெஞ்சிருக்கு அப்ப நம்ம ஆடுக்கு இங்க மேய்ச்சல் இல்ல, அடுத்த ஊர் ஓட்டி போய் மேய்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்த ஊருக்கு போயிருவோம். இப்போ இந்த வயல்காரவங்க எல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்களா? செலவே வருமானமே பாருங்க அம்மி பாருங்க மாட்டிப்பாங்க. கயிறு கட்டி இருக்காங்க பாருங்களேன். ஒரு வாட்டர் கேன் தான் உங்களுக்கு. உங்க வீடா அது? நம்ம கூட திங்ஸ் எல்லாம் நேத்து கூட அங்க போயிட்டு குடுத்துட்டு இருந்தோம். ஒரு இது கூட குடுத்துருக்கலாம். இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ரெண்டு ரெண்டு இது வீடா? சமைக்கிறதுக்கு ரொம்ப மழை பெஞ்சா, தூங்குறதுக்கு அப்பா இருட்டா இருக்கு. இதான் தூங்குற இடமா பாருங்க. இந்த வரனே இந்த அப்படி பாத்துட்டு போயிருவோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ரெண்டு ரெண்டு வீடு, ஒன்று வந்து தூங்குறதுக்கு, ஒன்று வந்து சமைக்கிறதுக்கு. பரவாயில்ல. இந்த ஒரு லைட்டை வச்சுட்டு பரவாயில்ல. இதுதான் எங்கள் வாழ்க்கையே. கரண்ட் இல்லாத வாழ்க்கை. வெப்போ வெப்ப சூரிய வெப்பத்தை பற்றி அதை வச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். வெயில் போட்டால் கரண்ட் எல்லாம் எரியும். வெயில் இல்லாமல் மழை பெஞ்சிச்சுன்னா எரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. நல்லா வெயில் வேணும். அதையும் கேஸ் வச்சுக்கிட்டு ஒரு மழைக்குள்ள பெஞ்சா அதில் சமைச்சிடலாம். பரவாயில்ல. ஒரு கேஸ் வச்சுட்டு பாருங்க, கேஸ் வச்சு சமைக்கிறாங்க. சூப்பர். ஏன்னா நிறைய மழை பெஞ்சாதான் கஷ்டம். மழை காலந்தே எங்கள் தொழில் ரொம்ப கஷ்டம். இது வந்து வெளியில ஒரு அடுப்பு. வெளியில காத்து அடிக்காம இருக்கு. மறைவா கட்டி. என்ன குழம்பு வச்சீங்க? இந்த குழம்பு இந்த மேதா வைக்கணும். என்ன குழம்பு வைக்க போறீங்க? கருவாட்டு குழம்பு வைக்க போறோம். பாறா. சரி வாங்க போலாம். அங்கட்டு அந்த கவர் போடுறது போய் பாருங்க. ம். தரங்க. பாருங்க நீங்க இன்னும் ஒரு இன்னும் ரெண்டு நாள்ல நீங்க இதுல ஒரு யூடியூப்ல பார்க்கலாம். நம்ம தான் வந்து மிக்சி கிரைண்டரு ஏசி எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இவங்க பாருங்கள் எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்கள் தான் எல்லாமே. அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே மாதிரி வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் ரெண்டு ரெண்டு வீடு இந்த இது கட்டியிருக்காங்க. அப்புறம் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காத்தோட்டமாக இருக்கிறதுக்காக ஒரு ஆட்டுக்கல் பாருங்கள். அரிக்கன் லைட்டு.
இது வந்து ஹரிக்கேன் லைட் பாருங்க. இந்த வலை மாதிரி கட்டியிருக்காங்க இல்லையா, இதுதான் வந்து பட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளார தான் வந்து அந்த 400-500 ஆடுமே இதுக்குள்ளே தான் வளர்ப்பாங்க. இந்த ஃபுல்லாக வலை போட்டிருக்காங்க பாருங்களேன். இதுக்குள்ளார தான் வந்து இதே மாதிரி தான் வயல்லையும் வந்து போட்டிருப்பாங்க. அந்த வயலில் இது பண்ணுறதுனால நமக்கு வந்து உரம் ஆகிறதுக்காக அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. போகாது வெளியில். ஆனால் கஷ்டம்தான் இந்த லைஃப்பும்.